ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், டெய்லி காட்டுக்கு போய் அங்கே விறகெல்லாம் வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து ஊரில் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். அவனுக்கு பார்த்தா ரொம்ப யாரும் அவன்கிட்ட விறகு வாங்கிறதே இல்லை, அவன் வந்து ரொம்ப அவனால் வெட்டவும் முடியல, கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் அவன்கிட்ட பணமும் ரொம்ப இல்லை. அதனால் பார்த்தா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன பண்ணுவான், அவன் வந்து அவனோட பொண்டாட்டியை வந்து டெய்லி காலையில் திட்டுவான், திட்டிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். யாரையாவது போய் நம்ம அடிக்கலாமா, அதெல்லாம் தப்பு இல்லை. அவன் ஆனால் என்ன, டெய்லி வந்து திட்டுவான், அடிப்பான், அடிச்சுட்டு கோவத்தோட விறகு வெட்ட கிளம்புவான். போய் விறகு வெட்டுவான், அவனால் ரொம்ப வெட்டவும் முடியாது. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இவன் டெய்லி போட்டு அடிக்கிறானேன்னு அவன் பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவன் மேலே பயங்கர கோபமாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்டாட்டியால் திரும்ப இவனை அடிக்கலாம் முடியல. இவனுக்கு வயசாக வயசாக இவனோட கோபம் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன, ஒரு பக்கம் வயசாகுது, இவனால் முன்ன மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு விறகும் வெட்ட முடியல, அதோட இல்லாமல் இவன்கிட்ட பணமும் இல்லை, அதனால் கோபம் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சான். எழுந்திரிச்ச உடனே பொண்டாட்டியோட ஏதோ சண்டையை போட்டான், போட்டு அந்த பொண்டாட்டியை வந்து போட்டு நல்லா அடித்தான், திட்டினான். உன்னால தான் நான் இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பொண்டாட்டியை பிடிச்சி திட்டிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு நேராக கிளம்பி விறகு வெட்டுறதுக்கு போனான் அந்த காட்டுக்கு. அவன் எந்த இடத்துல போய் விறகு வெட்டு வாங்குறதெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரியும். அவன் என்ன பண்ணா, அந்த காயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து போட்டுக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா வாசக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவன் எழுந்திரிச்சு வந்து கதவை திறந்து, யாருங்க அப்படின்னு கேட்டான். இந்த ஏரியாவில் ஏதாவது நல்ல டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்தவங்க கேட்டாங்க. ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க, எல்லாம் பார்த்தா வேலையாட்கள் மாதிரி இருந்தாங்க. உடனே ஏன் என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை நாங்கள் இந்த ஏரியாவில் ஏதாவது நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத தேடிட்டு வந்தோம் அப்படின்னு. யாருக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டேன். நாங்கள்லாம் வந்து இந்த ஜமீன்தாரோட வேலைக்காரங்க, ஜமீன்தாரோட பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம். உடனே இவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டே வந்து ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு. அவர் வந்து காட்டுக்கு விறகு வெட்ட போயிருக்காரு அப்படின்னு. உடனே விறகு வெட்டவா, டாக்டர் எதுக்கு விறகு வெட்டணும் அப்படின்னு அந்த வந்திருக்கிற ஒரு வேலைக்காரன் கேட்டான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை இல்லை, விறகு வெட்டுறதுங்கிறது சும்மா ஊர் மக்களுக்கு, ஊர் மக்களுக்காக தான் வந்து அவர் விறகு வெட்டுற மாதிரி நடிக்கிறாரு, ஆனால் அவர் காட்டுக்கு போய் ரொம்ப ரேர் மூலிகையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் அவர் அங்கே போகிறாரு, நல்ல அருமையான மூலிகை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வருவார் யாருக்கும் தெரியாமல், அவர் வந்து ஒரு டாக்டருங்கிறது இந்த ஏரியாவில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து நீங்கள் போய் நீங்கள் டாக்டரானு கேட்டிங்கன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார், அவரை உங்கள் கையில் இருக்கிற கம்பால் நாலு சாத்து சாத்துனீங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டுருவார் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இங்கே யாருக்குமே அவர் டாக்டர்னு தெரியாது, அவரும் வந்து டாக்டராக இருக்கிற இதை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காரு, நீங்கள் போய் வயலில் கேட்டிங்கனாலாம் அவர் ஒத்துக்க மாட்டார், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவங்க வந்து, ஓ தேங்க்யூ மேடம், நாங்கள் போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி அந்த காட்டுக்கு இவரை தேடிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல விறகு வெட்டிக்கிட்டு இருந்த இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே, நீங்கள் தான் அந்த விறகு வெட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டார் அந்த விறகு வெட்டி. உடனே நாங்கள்லாம் வந்து ஜமீன்தாரோட வேலைக்காரங்க, எங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். உடனே என்ன ஹெல்ப் ஆகணும் சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டிலுக்கு வந்து நல்ல காலெல்லாம் பண்ணித்தரணுமா, இல்லை கட்டில் பண்ணி தரணுமா, இல்லை மேஜர் நாற்காலி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜமீன்தாரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் உடனே வந்து
அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. குணப்படுத்தணுமா? நீங்கள் யாரையோ தப்பாக தேடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு விறகு வெட்டி அப்படின்னாரு. உடனே இல்லை இல்லை, நீங்கள் டாக்டர், நீங்கள் வந்தீங்கன்னா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. கடையவே கிடையாது, நான் ஒரு விறகு வெட்டி அப்படின்னு அவர் வந்து சாதித்தார். உடனே அந்த வேலைக்காரன் சொன்னான், பார்த்தியா அவங்க பொண்டாட்டி சொன்னது கரெக்ட் தான், இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் பாரு, யாருக்குமே தெரியாமல் இவர் டாக்டர் தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உடனே இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நாம் என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியாதா அப்படின்ட்டு நாலு பேரும் கம்பு எடுத்து அவரை விளாசு விளாசுன்னு விளாசி விட்டாங்க. அவர் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு டே நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் டாக்டர் தான் நான் டாக்டர் தான் அப்படின்னு கத்தினார். அப்பாடா ஆ இப்போ ஒத்துக்கிட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தால் ஜமீன்தார் வந்து வாசலே நின்றுக்கிட்டு இருந்தார். உடனே இந்த வேலைக்காரங்கள்லாம் வந்து, ஐயா இவர் வந்து ரொம்ப பெரிய டாக்டர், ஆனால் இவர் டாக்டருங்கிறது ஊரில் யாருக்குமே தெரியாது, அவ்வளோ ரகசியமாக இவர் வந்து குணப்படுத்துவார், வியாதியெல்லாம் குணப்படுத்துவார், நல்ல கைராசியான டாக்டர் அப்படின்னு சொன்னார். உடனே சரி அப்படின்ட்டு அந்த ஜமீன்தார் வந்து இவரை வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போனார். கூப்பிட்டு போனால் அந்த ஜமீன்தாரோட பொண்ணு வந்து ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தா. பாருங்கள் என் பொண்ணுக்கு வந்து என்னாச்சுன்னே தெரியல, அவள் வந்து வாய் பேசுகிற சக்தியே போயிடுச்சு அவளுக்கு, பேசவே மாட்டேங்கிறா, பேச்சே போயிடுச்சு டோட்டலா அப்படின்னு சொன்னார். உடனே இவர் இந்த விறகு வெட்டி என்ன பண்ணார், நேராக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஆணு வாயத்தர அப்படின்னு அந்த பொண்ணு முணகிட்டு ஆணு வாயத்தரந்துச்சு. காரை முறைன்னு ஒரு லாங்குவேஜில் நோ பேசிச்சு. பேசின உடனே இந்த விறகு வெட்டி வந்து, இவங்க என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னார். உடனே அவரும், தெரியல டாக்டர் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னே தெரில அப்படின்னு சொன்னான். உடனே ஓகே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னார். அந்த ஜமீன்தார் வந்து, கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன ப்ராப்ளம் டாக்டர் அப்படின்னு, இது ஒன்றும் இல்லை இவங்களுக்கு வந்து பேச முடியாத ஒரு வியாதி வந்திருக்கு, பேச்சு போயிடுச்சு அப்படின்னு. பேச்சு போயிடுச்சா ஏன் அப்படின்னா, ஏன்னா நாக்கு வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது, அதனால தான் பேச்சு போயிடுச்சு. நாக்கு ஏன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா, நாக்கை கண்ட்ரோல் பண்ணுற நர்வ்ஸ் எல்லாம் நரம்பெல்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால தான் வந்து இவங்களால் பேச முடியல. இதுக்கு வந்து ஒரு மெடிசின் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு வந்து வெறும் நல்ல சாதத்தில் பாலை ஊற்றி அந்த பால் சாதமாக கொடுங்க, கிளிக்கெல்லாம் வந்து அந்த பால் சாதம் தான் கொடுப்பாங்க, அது மாதிரி ஒரு வாரமாக பால் சாதம் கொடுங்க, நான் அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பினார். கிளம்பின உடனே அந்த ஜமீன்தார் வந்து, ஆஹா இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக்டராக இருக்காரு, ஒரு வாரம் பால் சாதம் கொடுக்க சொல்லியிருக்காரு, கிளி மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விறகு வெட்டிக்கு வந்து நிறையா பணமெல்லாம் கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டார். அந்த விறகு வெட்டி அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார். அவருக்கு பார்த்தா மனசில் நிறையா சந்தோஷம் இருந்துச்சு, அப்பாடா நமக்கு நிறையா பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தர் நிற்கிறான். யாருப்பா நீ அப்படின்னார். உடனே, நீங்கள் தான் வந்து ஜமீன்தார் பொண்ணுக்கு வந்து வைத்தியம் பார்க்குற டாக்டர்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் இந்த உலகம் இந்த ஊர்லேயே வந்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து இத்தனை நாளாக வைத்தியம் பார்த்துருக்கீங்க, இப்போ நீங்கள் ஜமீன்தாரோட பொண்ணுக்கும் நீங்கள் தான் வந்து வைத்தியம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஜமீன்தாரோட பொண்ணு வந்து ஊமையெல்லாம் இல்லை, அவளுக்கு பேச்சும் போல, அவள் வந்து சும்மா பேசாமல் நடிக்கிறா அவ்வளோதான், நீங்கள் வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கங்கிறதும் எனக்கு தெரியும், போய் முத தடவை பார்த்த உடனேயே அவளுக்கு எந்த வியாதியும் இல்லை, அவள் வந்து சும்மா பேச முடியும் ஆனால் பேசாமல் நடிக்கிறாங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. இவர் ஒன்று இந்த விறகு வெட்டி வந்து, ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு என்ன அப்படின்னு. உடனே, நானும் அந்த ஜமீன்தாரோட பொண்ணும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் வந்து இந்த ஜமீன்தார் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு,
அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால தான் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வாய் பேச முடியாத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா விஷயம், சரி நீ ஒன்று பண்ணு, அடுத்த வாரம் வந்து நான் அங்கே ஜமீன்தார் வீட்டுக்கு போவேன், அப்போ நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி விட்டார். உடனே அவனும் சரி அப்படின்ட்டான். அடுத்த வாரம் வந்து இவர் என்ன பண்ணார், ஜமீன்தாரை பார்க்குறதுக்காக கிளம்புனார். கிளம்பும்போது அந்த பையனும் கூட வந்தான். இவர் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு நேராக ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்து இந்த பையனை பார்த்துட்டு திடீர்னு ஏந்திரிச்சு உட்காந்து, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேச ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஜமீன்தாருக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியம், ஆ அந்த பொண்ணு வந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர கோபம், என்னடா நாம் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு யாரோ ஒரு பையனை காட்டி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. உடனே அந்த கோபத்தோடு என்ன பண்ணார், இந்த விறகு வெட்டிக்கிட்ட, விறகு வெட்டி தான் வந்து ஒரு வாரம் வந்து பால் சாதம்லாம் கொடுத்து இந்த பொண்ணை வந்து பேச வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் நினச்சிக்கிட்டார். உடனே இந்த விறகு வெட்டிக்கிட்ட வந்து, சார் டாக்டர் சார், நீங்கள் வந்து ஒரு வாரம் பால் சாதம்லாம் கொடுத்து என் பொண்ணை நல்லா பேச வச்சிட்டீங்க, ஆனால் வந்து இப்போ அவள் பேசுகிறத வந்து என் காது கொண்டு என்னால் கேட்கவே முடியல, நீங்கள் மறுபடியும் என் பொண்ணை ஊமையாக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த விறகு வெட்டி வந்து, இந்த பாருப்பா நான் வைத்தியம் பார்த்து இந்த பொண்ணு பேசாமல் இருந்துச்சு இப்போ பேச வச்சிட்டேன், அதனால் என்னால் வந்து மறுபடியும் வந்து இந்த பொண்ணை வந்து ஊமையாலாம் ஆக்க முடியாது, இந்த பொண்ணு பேசுகிறது வந்து உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணால் உன் காதை பஞ்சர் பண்ணி விட்டு உன்னை வந்து செவிடாக்கி விட்டுறேன் அப்படின்னார். உடனே ஜமீன்தாருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ என் காதெல்லாம் செவிடாக்கி விட்டுறாதீங்க, அதுக்கு அவள் விருப்பப்படியே இந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டார். அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம், அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜமீன்தார் வந்து இவர் தான் அந்த விறகு வெட்டி தான் வந்து க்யூர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டிக்கு வந்து நிறையா மறுபடி பணமெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் இந்த ஜமீன்தார் பொண்ணுக்கும் அந்த பையனுக்குமே கல்யாணம் நடந்துச்சு. இந்த விறகு வெட்டியும் நிறையா பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரா, இவருக்கு நிறையா பணம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவருக்கு வந்து இவரும் இவரோட பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, இவரும் வந்து நல்ல மனசு மாறி ரொம்ப நல்லவராக இருந்தார். அந்த விறகு வெட்டியோட பொண்டாட்டி நினச்சிக்கிட்டாங்க, அப்பாடா நாம் அன்னைக்கு வந்து இவரை டாக்டர்னு கிளப்பி விட்டது வந்து இப்போ என்னென்னா இவர் வந்து நம்மளையும் போட்டு அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, நல்லபடியாக நடந்துச்சு எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.